அதாவது ஆட்டம், அது கீழே இருக்கிற ஃபோர்ஸஸ், சகலமும் வந்து மனம்னு சொல்லியிருக்கோம். மனம் எங்கிருந்து வருது? மனம் வந்து நத்திங் பட், அதாவது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸையே பார்க்க முடியல, அதுக்கே கேட்ஜெட்ஸ் வேண்டியதாக இருக்குது. இந்த சன் எலக்ட்ரான், இந்த லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் மூலமாக, பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் மூலமாக எடி எதிர்க்கு எதிர்க்க வெடித்து செதற வச்சு அப்படிலாம் கண்டுபிடிச்சி புரியுதுங்களா. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்படியெல்லாம் செலவெல்லாம் பண்ணவே வேண்டாம், தூக்கத்துலேருந்து வருது. தூக்கன்றது பரிபூர்ண ஞான நிலை. பரிபூரண பொருள் ஆழ்ந்த உறக்கம், பரிபூர்ண பொருள். பொருள்னா என்னங்க அர்த்தம்? ஒரு ஸ்பேஸ் டைமுக்குள்ளே இருக்க மாதிரி அர்த்தம். ஆக்சுவலாக அப்படி தானே நம்மளுடைய விழிப்பு நிலைக்கு அது ஆகிப்போச்சு, கரெக்டாக? என்னங்க எப்படி தூங்கினீங்கன்னு கேட்டால் கூட நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி ஆப்ஜெக்டிவாக யோசிக்கிறோம்ல, எப்படி தூங்கினோம், ஆமாம் இப்படி யோசிக்கிறவன் அங்கே இல்லை, நல்லா தூங்கியிருக்கேன் அப்படின்னு அது இன்ஃபர் பண்ணுறோம். ஒரு அனுபவத்தை இன்ஃபர் தான் பண்ணுறோம். வி ஆர் இன்ஃபரிங் அன் ஐடியா அபவுட் தட், ஒப்பீனியன் அபவுட் தட், அப்படின்னு அந்நியப்படுத்திடுறோம். அதனால தான் வேதங்கள் என்ன சொல்லுது, நீ அதுவாக இருக்கிறாய். போருமா, இது ஒரு வேத வாக்கியம். இது ஒரு வேதத்தினோட வாக்கியம். தத் தத் துவம் அசி, ஐயப்பன் கோயில் என்ட்ரன்ஸ்ல போட்டிருப்பாங்க, நீ அதுவாக இருக்கிறாய். என்ன தூக்கமே நம்மளுக்கு இப்ப அதுவாகி போச்சு. நம்ம தான் அங்கிருந்தோம், நம்ம தான் பரம்பொருள். என்ன பரிபூர்ண பொருள், ஆழ்ந்த உறக்கம் தான் பரிபூர்ண பொருள். இந்த ஆழ்ந்த உறக்கம் போலேயே இப்ப உணர்ச்சிகள்லையும் ஐந்தறிவு விலங்கினங்கள் இருக்கு, அதனாலதான் அவைகள்லாம் பரம்பொருள். இவங்கிட்ட மொத்தம் பாழ்படுத்துறது எதுனா, நீ அதுவாக இருக்கிற வேதம் சொல்ற மாதிரி இல்ல, இவன் என்ன சொல்றான்னா, நான் நல்லவனாக இருக்கிறேன்பான் ஆரம்பிக்கிறான். புரியுதுங்களா, நான் நல்லவனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் உடனே பண்றான். ஒன்னு மனத்தோட மனம் தானே நல்ல நல்ல குணங்கள் தானே நல்லவன். ஸோ மனத்தோட ஐடென்டிஃபை பண்றான், உடம்போட ஐடென்டிஃபை பண்றான், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆண்மகனாக இருக்கிறேன், எல்லா இரட்டை தன்மைகளுக்குள்ள இருக்கிற ஜடத்தோட கம்பேர் பண்ணிக்கிறான். ஜடத்தோட இந்த நானை தூக்கி போடுறான். இங்கே போடும்பொழுது இவன் என்ன பண்ணிடுறான், கம்ப்ளீட்டாக இந்த பிரபஞ்சத்திலேருந்து இவன் ஒரு ஜந்து மாதிரி, ஜந்துவை விட கேவலமாயிடுறான், விலங்கை விட கேவலமாயிடுறான். புரியுதுங்களா, விலங்கை விட கேவலமாயிடுறான். நானை சேர்த்துக்கிட்டு மனத்தால் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும், புத்தியால் எந்த ஒரு இதுவும் பண்ணாலும், உடலால் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், உலகத்தையும் நான் மூலமாக பார்த்தாலும், எல்லாத்தையுமே கெடுக்கிறோங்க. என்ன நான்றது இல்லவே இல்லை இந்த உலகத்தில், இல்லை ஒரு பசு கிட்ட, இல்லை ஒரு யானை கிட்ட, இல்லை இவனுடைய சுயநலத்திற்காக நான் வந்து யானையை அடிமைப்படுத்துது, பூமியை அடிமைப்படுத்துது, ஆகாசத்தை அடிமைப்படுத்துது, ஆகாசத்தை கூறு போடுது விதவிதமா. ஒரு சின்ன குழந்தையினுடைய பிடிவாதத்துலேருந்து ஆரம்பித்து பழுத்த ஒரு மகாராஜா, நாடு பிடிக்கிற ஆசையில் சர்வாதிகாரி, அவன் வரைக்கும் இருக்கிறது நான் தானே. நானோட டைமென்ஷன் தானே அரக்க டைமென்ஷன் தானே ஒரு சர்வாதிகாரி, நானுடைய அரக்க டைமென்ஷன் தானே சர்வாதிகாரி. ஒரு சின்ன குழந்தை இது என்ன இருக்குது, நீ ஏன் எனக்கு இது வாங்கி தரல அப்படின்னு அடபிடிக்கிறது. அகந்தை தான் இந்த ஒரு வார்த்தை இல்லை, இது இது வந்து ஒரு ஃபீல்டாக வந்து கண்டினியூ பண்ணுது. எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஆஃப்டர் டியூரிங், அதாவது டியூரிங் டீப் ஸ்லீப்பு அண்ட் டியூரிங் டெத்து. ஓகேவா, அது பார்க்கலாமா, அதை பார்த்துட்டு முடிச்சுப்போம் அப்போ. ஓகே, மாட்டுச்சு.
தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய இன்னைக்கு வந்து டின்னர் முடிஞ்சிடுச்சு, நல்லா சாப்பிட்டோம். ஆ, உங்களுடைய நாளை, உங்களுடைய இன்னைக்கு பாஸ்ட்டு, காத்தால் என்ன போச்சு, ஒரு வாரமாக என்ன ப்ராஜெக்ட்டு, அதில் ப்ரையாரிட்டி லைனாக வச்சுருக்கோம் நான், கரெக்டா? எங்கே வச்சுருக்கோம்? மனத்தில் வச்சுருக்கோம், கரெக்டா? மனம், நான்ன்றது நேராக இதுக்கு பேர் அகந்தை, கரெக்டுங்களா? அகந்தை இது வந்து எங்கே வச்சுருக்கோம்? மனத்தில் வச்சுருக்கோம். ஆனால் அது எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட்டை எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு? புத்தியில் பண்ணிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? எக்ஸிக்யூஷன் வந்து இங்கே தான், இது இது வழியாக தான் இதுக்கு போகுது. இது வந்து ஜஸ்ட் டேட்டா, டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜ். இது இது வந்து இது வந்து ஆக்சுவலாக அந்த கர்சர் மாதிரி, இதுதான் அந்த ப்ரோக்ராமிங், அந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணுறது, புரியுதுங்களா? நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம், மவுஸ் அப்படி தள்ளிக்கிட்டு போயிட்டு அப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகுது இல்லை. மனத்தில் எந்த ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்டை, அந்த டேட்டாவை எடுத்து டீப்பாக பார்க்கும், ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்கும், புரியுதுங்களா? தன்னை ஐசோலேட் பண்ணிக்கும். அது எப்படி? நான் ஆல்ரெடி இதை ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு கீழே இதை இயங்கிக்கிட்டு இருக்கேன், டேட்டா பூரா வச்சுக்கிட்டு அதை போய் திறக்கும், புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து நாளைக்கு போய் அந்த குழந்தை, பொண்ணு பொன் குழந்தையினோட அந்த ஸ்கூல் பிரச்சனையை போய் தீர்த்துணும் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது வச்சுங்க, புத்தி தான் போய் திறக்கும். ஸோ மனத்துக்கு மேலே புத்தி இருக்குது, புத்தி பூரா, அந்த மனம் பூரா நிறைய டேட்டா இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, ஃப்ரெண்டு மூலமாக ஒரு இன்பம் இருக்குது, அப்புறம் எங்கெங்கேயோ ஒரு பிரச்சனையாக இருக்குது வேற ஒருத்தர் மூலமாக, உறவுகள் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது, ஒருத்தர் மூலமாக நல்ல சௌகரியம் இருக்குது, ஒருத்தர் மூலமாக இனாம் இருக்குது, அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மனம் வச்சுக்கிட்டு இருக்கோம், புத்திக்கோசரம் வச்சுக்கிட்டு இருக்கோம், மனமும் புத்தியும் நானுக்கோசம் செயல்பட்டுருக்கோம். அப்புறம் இதுக்கு கீழே, இந்த மனத்துக்கு கீழே இருக்கிற அடிமைகள் வந்து அஞ்சு புலன்கள். இவங்க தான் வந்து அந்த இடத்த போய் பார்க்குறவங்க. அதில் வந்து கண்ணு மூலமாக பார்த்த அளவு, பொறுமா, பார்த்த அளவு அனுபவம், அதை வந்து மனமும் புத்தியும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் காது, கேட்ட அளவு, அதே மாதிரி போட்டுங்க, கேட்ட அளவு எக்ஸ்பீரியன்ஸுங்க, கேட்ட அளவு அனுபவம், எல்லாம் அனுபவம், ஃபிசிக்கல், ஃபிசிக்கலாக போய் எல்லாம் வந்து ஃபைனலாக வந்து நானுக்கோசரம் நடக்குது மொத்தமுமே. ஸோ இது மாதிரி வந்து அஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும், மூக்கு, நாக்கு, தொடுகை, தொடுகை கூட எல்லாத்துலேயும் இன்பம் இருக்குது நம்மளுக்கு. நம்ம வந்து ஒரு காஃபி குடித்தா கூட காஃபிலேருந்து மனமும் வரணும், கலரும் இருக்கணும் நல்லா, புரியுதுங்களா? சூடும் இருக்கணும், என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட் இருக்கணும், பால் இந்த அளவுக்கு, எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு, எல்லா நுணுக்கங்களுக்கும் காரணம் வந்து நான். பார்த்தாங்க, கஞ்சி தண்ணி மாதிரி கொடுத்தா கூட காஃபிக்கும் கஞ்சி தண்ணிக்கும் வித்தியாசம் இல்லாமல் குடிப்பான், கரெக்டா? காஃபின்னு சொல்லி நீ கஞ்சி தண்ணி கொடுத்தா கூட குடிச்சிட்டு பேசாமல் இருப்பான், நீ இப்போ என்ன குடிச்சேன்னு காஃபி அப்படின்வான், சரி ஓகேன்னு நம்ம விட்டுடுவோம், அதுக்கு மேலே வேண்டாம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு, இது எல்லாமுமே வந்து ஆக்சுவலாக வந்து எந்தெந்த ஸ்டேஜஸில் வந்து மறையுது, தூக்கத்தில் மறையுது, கரெக்டா? எல்லாம் ரிட்ராக்ட் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமுக்கு போகிறீங்க, இப்போ சொன்னோம்ல, நீங்கள் வந்து சாப்பிட்டாச்சு முடித்தாச்சு, இன்றைக்கெல்லாம் எல்லாம் திருப்தியாக முடிஞ்சது, நாளைக்கும் இனிமேல் திருப்தியாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் ஓவரால் சூப்பர்வைசர், சர்வேயர், ஓனர், டூயர், த மெயின் கர்த்தா, அவர் வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார், மரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓகே, எல்லாம் ஓகே, புத்தி ஓகே, அஞ்சு புலன்கள் அவங்கெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு அடங்கியிருக்காங்க, சரி ஓகே ஓகே போ அப்படின்னு போனவுடனே எல்லாம் உள்ளுக்குள்ளதான் விற்றாகுது, கரெக்டா? தூங்க போகிற உடல் வழியாக புலன்கள் விற்றாகுது, அஞ்சு புலன்களும் அடங்கணும். பார்த்த அளவு கூட நினைவுகளாக இருக்கக்கூடாது, பார்த்த அளவு கூட இந்த பார்த்த அளவுக்கு செயல்களாக திட்டமாக மாறக்கூடாது புத்தி மூலமாக. இதுவும் இவெல்லாம் இப்படியே ரிவர்ஸில் அடங்கி அகந்த அடங்கிடும், அகந்தையும் மறைஞ்சு போயிடும், அகந்தக்குள்ளதான் இதுகளுக்கெல்லாம் இடம். அகந்தையை விசாரிச்சுட்டா இவங்க அத்தனை பேரும் காலி. இதுதான் ரமண மகரிஷி ட்ராக். இந்த ஆன்மீகம் ட்ராக் என்ன, ஆன்மீகமும் சரி லௌகிகமும் சரி எல்லாத்தையுமே கோட்டை விட்டாங்க, இவங்க பெருசு பெருசாக ஆகுறாங்க எல்லாத்தையும், புரியுதா? அடக்கவே விடுறது இல்லை, பெருக்கிறாங்க, புரியுதுங்களா? ராத்திரி போனால் அவன் நிம்மதியாக போக மாட்டான், எந்த ஆன்மீக சசங்கம் கேட்டாலும் அவன் நிம்மதியாக மாட்டான், ஏன்னா அடக்கமே இல்லை. சாதாரணமாக நடக்கிற நிகழ்வையும் அவங்க புரிஞ்சுக்கல இன்னும்,
உணரல, என்ன நடக்குதுன்னு உணரல. ஒரு சாதாரணமான தூக்கத்துக்கு என்ன நடக்குதுன்னு உணரல, அப்புறமா தானே இறப்ப உணர்றதுக்கு. ஸோ குழு, மொத்த குழு, மொத்த கோட்டை, என்னெல்லாம் இருக்கு இங்க, டிரான்சண்டா என்ன இருக்கு, எல்லாத்துக்குமே ஒண்ணுமே தெரியாம வெறும் விழிப்பு நிலையை பிடிச்சிக்கிட்டு காத்தால எழுந்த உடனே, அதாவது பத்து, இந்த மனம் பண்ற பத்து விஷயங்கள்ல அது ஒரு விஷயம், அவர் ஆன்மீகத்தை பிசினஸா நடத்திக்கிட்டு இருக்காரு. பிசினஸா தான் போகும் அது. ஆசிரமம் நடத்துறவர்கிட்ட அந்த 2 கோடி அவரு கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்செட் ஆயிருப்பார் உள்ள. சரி வேற யாராவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில காமிச்சிக்காம பண்ணுவார். என்ன விழிப்பு நிலை வியாபாரம் இல்லது, அடப்போய் பணமாவது போகிடாது. ஆளே இல்லாத இடத்துல எவருக்கு ஏப்படம், கரெக்டா, எவனுக்கு ஏப்போ கை, இதுல இருந்து எல்லாம் இனியா, இது இது ஃபண்டமெண்டல் சயின்ஸியா. அதே நாய் சேகர் கதை தான். நாய் சேகர், நாய் சேகர் தலைய என்ன சொல்லுவாங்க, என்ன பாஸ் இதெல்லாம் ஒரு பெரு பேர். புரியுதுங்களா? ஸோ அப்சல்யூட் நான்சென்ஸ் தான் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன ஆறோம், எல்லாம் ரிட்ராக்ட் ஆகி நீங்களே இல்லாமல் போயிடுறீங்க. இப்படியெல்லாம் இருந்தவர், இப்படிலாம் இருந்த களமான பிரபஞ்சம், அதில் தான் இதெல்லாம் ரிலேட் ஆகுது. அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் சண்டை. சண்டை தானேங்க விழிப்பு நில வாழ்க்கை, போட்டா போட்டி தானேங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவன் போயிடுவானோன்ட்டு தான் நீங்கள் வேகமாக போடுறீங்க. இதெல்லாம் உங்களை கண்டிஷன் பண்ணி வச்சிட்டாங்களே, பார்த்தேன்னா பிடிச்சி போடு. தெரியாம அவங்க அடிச்சிருக்காங்க, நீ பிடிக்கணும் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு என்னமோ நம்மளா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லா சென்சஸ்க்கு அப்படி எல்லாம் கண்டிஷன்ட்டு. சென்சஸ் மூலமா மனம் கண்டிஷன்ட்டு, மனம் மூலமா புத்தி கண்டிஷன்ட்டு. என்ன மொத்தத்துல உயிர் எங்க இருக்கு, இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ரத்தத்துல உயிர் இருக்கு, செல்லுல உயிர் இருக்கு. செல்லு தான் எல்லாம், உடம்பு தான் எல்லாம். உடம்பை காப்பாத்துறது தான் வந்து 5 புலன்கள் மூலமா இங்க வந்து நானை பலப்படுத்துறது தான் இங்க வாழும் வாழ்க்கை. இது ரிவர்ஸா இல்லையா, கம்ப்ளீட் ரிவர்ஸா இல்லையா? நானே இல்லாத இடத்துல, நானை விசாரிச்சு தெளியாத இடத்துல நான் உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா இல்லையா? அதை பலப்படுத்த தானே நம்ம ஆரம்பிப்போம், கரெக்டா? அதை அப்படியே கிரகிச்சு வாங்கி ஒரு மெத்தட ஆக்குறதுல தானே நம்ம நானை பலப்படுத்துறோம். அவனே இல்லாத இடத்துல நீ எதை பிடிச்சிட்டு இருக்க, கேட்ச ஏன் பலப்படுத்துற, ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு ஞாபகம் இல்லையே, பிறந்தவனாவே இல்லையே, எங்கேருந்து வருது? விட்ட இடத்துல இருந்து கார்த்திக் தானே எழுந்துக்கிறீங்க, கன்ஃபியூஸ் ஆகி அவராக எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு உங்க அம்மா, உங்க அம்மா மேல பாசமா பாசம் வச்சுக்கோங்க. அவங்க அம்மா அவா நீங்க எழுது, உங்க அம்மாவை வாடா மகனே நான் சொல்றீங்க, வாடா என் அன்பு மகனே நான் சொல்றீங்க, குழப்பமே இல்லை இல்ல. இந்த மாதிரி நீ தான் என்ன சொல்லணும், அத மறந்துடாத. ஸோ அப்படின்னா என்ன, எல்லாம் உடம்பா வந்து விரிஞ்சு விரிஞ்சு ஃப்ராக்மெண்டடா வந்து உடஞ்சு கிடக்கும். இதை பலப்படுத்துறது எப்படி ஆன்மீகமா இருக்க முடியும்? இப்படி எல்லாம் தேங்கி கிடக்கிறதுக்கு கூட தனியா ஒரு ஆள் இல்லப்பா, உடம்புல கூட ஆள் இல்லப்பா அப்படின்றதெல்லாம் உணர்றது தானே அந்த வழியா இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட் கூட இல்லை, மோஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ் வே. சோலை இல்லாம பண்ணிடுறாங்களா இல்லையா, உள்ள கடந்த பொருளை. அப்புறம் அது எங்க இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்துக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி இருக்கு, ட்ரேஸ் இல்லை, நமக்கும் ட்ரேஸ் இல்லை, பிரபஞ்சத்துக்கும் ட்ரேஸ் இல்லை. ஆனா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட கன்ஃபியூஷன் இல்லாம கார்த்திக் கார்த்திக் எழுந்துக்கிறாரு, சஜீவ் சஜீவா எழுந்துக்கிறாரு, ரெஜினா ரெஜினா எழுந்துக்கிற, நான் எழுந்துக்கிறேன். என்னுடைய வீடு அதே இடத்துல எங்கேயும் மாறாம இருக்கு, அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற பறவைகள் அதே சத்தம் போடுது, அதே குயில் அப்படி பண்ணுது, புரியுதுங்களா? அதெல்லாம் கூட அதை பத்தி, இயற்கையை பத்தி எல்லாம் கற்பனைகள் எல்லாம் கூட வாசனைகள். பொறுமா, ஒருத்தன் கவிஞனா இருந்தோம், ஒருத்தன் பாடகனா இருந்தோம், ஒருத்தன் பெரிய இயற்கையை ரசிக்கிறவனா இருந்தோம், ஒருத்தன் பறவையை பார்க்குற ஆர்னித்தாலஜிஸ்டா இருந்தோம், ஏ சாகலாம் சாகலாம் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதுதானப்பா வச்சுருக்கு, பார்த்த அளவு கேட்ட அளவு தானப்பா நீ, புரியுதா?
நீ அதுதானப்பா பார்த்த, அதுதானப்பா உனக்கு தெரியும், அதுக்கு மேல உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா நீயே உன்னை மறைச்சிருக்கேன்னு அர்த்தம். எனி மெஷர் அது பேர் தான் மாயா. மாயான்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா மா பிளஸ் யா. சமஸ்கிருதத்துல யா யான்ற வார்த்தை போட்டா யான்னு பார்த்தா பெண்பால், ஃபீமேல் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர். யகன்னு போட்டா மேஸ்குலின் ஜெண்டர். பொறுமா, சமஸ்கிருதத்தில் மேஸ்குலின் ஜெண்டர் யா யக, இது சமஸ்கிருதத்தில் போட்டேன். இதே இங்கே யா மாயான்னு ஒரு பெண் வடிவம் மாதிரி கொடுத்துருக்காங்க. யா யா மானா என்ன அர்த்தம்னா அளவிடுதல்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் அளவிடுதல், அளவு. தத் பதார்த்தம் மாத்து அப்படின்னா இந்த பொருளை அளவிடுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் வாக்கியம் சொன்னேன். தத் பதார்த்தம் இந்த பொருளை, அந்த பொருளை மாத்து. மாக்கு பக்கத்தில் தூன்னு போட்டான்னா ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம், ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம். தத் பதார்த்தம் மாத்து அப்படின்னா அளவிடு, அளவிடு சொல்லுது. எவ்வளோ என்ன டைமென்ஷன், நீள அகல உயரம் வெயிட் சொல்லுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி யான்றது வந்து ஓயாமல் அறிவு குறுகின அளவுக்கு அந்தந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவள் பேர் மாயா. பொறுமா, எவள் இது வந்து யான்னா வந்து எவள்னு அர்த்தம். எவள் ஜடமா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும், ஜடப்பொருள் உயிர் பொருள் டைமென்ஷன் வந்துருதுங்க உங்களுக்கு, புரியுதா? இப்போ இதெல்லாம் பார்க்கலாம் டைமென்ஷன் தானே, டைமென்ஷனல் பார்வை தானே. எனக்கு தெரிஞ்சது இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச காட்சிக்கு நான் சொல்கிறேன், அவர் அங்கே தான் நின்றுந்தார், அந்த சமயம் சம்பவம் நடக்கும்போது அங்கே தான் நின்றுந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுது. அதுவும் உங்கள் கண்ணில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது, நடுவில் எந்த அளவுக்கு லைட்டிங் இருந்ததுன்னு தெரியாது, எந்த டைமுன்னு தெரியாது. ஸோ ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே வந்து அது என்ன பண்ணும், நான் வந்து தன்னை எப்பப்பார் உறுதிப்படுத்தி நிற்க வைக்கணும். அதனால் என்ன பண்ணும், பொருள் பற்றி அளந்து அறிவாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், சுட்டறிவாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த சுட்டறிவு பார்த்த அளவு மறையுது தூக்கும்போது. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு இருக்கிற மனம் மறையுது, மனத்துக்கு காரணமாக இருக்கிற புத்தி மறையுது, புத்திக்கும் காரணமாக இருக்கிற நான் எல்லாம் ஏகதேசம் எல்லாம் போயிட்டு ஆனாலும் சாஃப்ட்வேர் எங்கேயோ இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நான்ல தான் இது அத்தனையும் ஒரு ஆறா மாதிரி ஃபுல்லாக ஐடென்டிஃபை ஆகிருக்கு. புரியுதுங்களா? இதுக்காக ஒன்றும் கிடையாது, இவைகளெல்லாம் தான் இது. நீங்கள் மனத்தை இயக்கிட்டு இருப்பீங்க, புத்தி இயக்கிட்டு இருப்பீங்க, புலன்களை இயக்கிட்டு இருப்பீங்க, இப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், விழிப்பு நிலை பூரா எதுவாவது இருப்போமே தவிர எதுவாகவும் இல்லாமல் இருக்க மாட்டோம். கரெக்டா? இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்படி இருக்கிறது தூக்கத்துக்கும் என்ன பண்ணுது, அவ்வளோ வேறையும் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிதா? ஏன்னா உடம்பால் தாளமுள்ள, ஏய் எவ்வளோ நேரம்டா பார்க்கறது படம் அப்படின்னு இது டயர்ட் ஆகிடுது கண்ணு. புரியுது? ஒவ்வொருத்தரும் கைண்டிக்கிறாங்க மனத்துலேருந்து, போரும்பா காட்டு ரொம்ப சுத்துது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கேட்ச் பிடிச்சி போறோம், முடியலப்பா எல்லாருக்கும். சரியா? ஸோ ஒன்று ஒன்று என்ன ஆகுது, அது இல்லை நீ ரொம்ப ஓவராக இருக்கணும் எல்லாரும் இல்லடா அப்படி இவங்கள சகாக்கள். புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளீனாக இவங்க விட்டாங்கன்னொன்னே, சரி இங்கே ஒன்றும் தெரியாது பொழுது எல்லாம் தூங்குறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு. இதுக்கும் வந்து ஆள் இல்லாமல் இது வாழாது மனம். டேட்டா ப்ராசிங், எவனுக்கு டேட்டா, இவனே பண்ண மாட்டேன்றா. சுவிட்சை போட்டால் லைட் எரியலடா, கண்ணை திறந்தா அவன் பார்க்கவே மாட்டேன்றா. ஸோ அதனால் என்ன பண்ண, மனம் ஆஃப் ஆகிடும். மனம் ஆஃப் ஆனோடனே ஏன்னா இது மெயினாக நம்ம கீழே இவர் தானே ஃபோர்மேனு சூப்பர்வைசரு, ஃபேக்ட்ரி பூரா இவரை தானே இயக்கணும், இவரே போயிட்டாருன்னா நம்ம என்னத்துக்கு, அவரோட உட்காந்து இடத்துல அவர் காலம் போடுறாரு. இவங்க எல்லாம் போன உடனே நானுக்கு இவங்களை தவிர இதுக்கு உருவம் கிடையாது.
அவர் ஆல்ரெடி எஸ்கேப் போட்டதை போட்டபடி, புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, அவர் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அவருக்கு வந்துடும். என்ன ரிப்போர்ட்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம கம்பெனி கவுந்துடுச்சு, நம்ம ஸ்டாக் வேல்யூ 3000 ரூபாய்க்கு போயிருந்தது, நீ இப்போ 3000 ரூபா மைனஸ் 3000 ரூபா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணுன்ற லெவலுக்கு போகுதுன்றது அவருக்கு தானே தெரியும். ஆனால் அவர் வந்து ஃபேக்டரியில் உட்காந்துட்டு கடைசி லேபருக்கு சொல்லப்பட்டார, அவர் சீரியஸாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், கடை சுற்றி எடுத்து இப்படி அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், எங்கேயோ ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆகி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போயிடுவார். அவர் கீழே இருக்கிற ஜெனரல் மேனேஜர் சொல்ல, இவங்க 5 ஜெனரல் மேனேஜர், இவங்களுக்கு புரியுதுங்க, லேட்டாவோ அதனால அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, டேய் எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்க, இவங்களாலதான் இவர் இருக்காருன்னு இவங்க யாருக்குமே தெரியாது, அதுதான் அறியாமல் வாழ்க்கை, புரியுதா? அறியாமல் வாழ்க்கை இதுதான். ஸோ அதனால அவரு சொல்லு, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருரா அப்படின்னு சொல்லிட்டு இவர், நீ மாட்டுக்கு அடிக்கிறது ஐட்டரா நித்த, நீ ஆமா நீ பிடுங்கிறத பிடுங்க, நீ கழட்டுறத கழிட்டு, நீ அடிக்கிறத அடி, நீ எல்லாம் பட்டின்னு இருக்கடா 5 பேரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் பார்த்தா இவர் புத்தி காணாம போயிடுவார். அப்புறம் ஏன்னா இவர் புத்தி தான் வந்து ஏன் பண்ணணுன்றதுக்கு கர்த்தா, புரியுதுங்களா? புத்தி இருக்கிறதுனால தான் மனம் வந்து டேட்டாவை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. புத்தியை காணாம போயிடுச்சுன்னா, அதான் புத்தி கெட்டு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக வளருவாங்க, அதுதான் பைத்தியம், கரெக்டா? பைத்தியங்கள் அப்படிதானே அந்த வருஷங்களில் தேங்கி நிற்கிறது, எண்ணங்களில் தேங்கி நிற்கிறாங்க, புத்தி இல்லை. புத்தி நிற்கணும் நடுவில் வந்து, புரியுதா? புத்தியில் ஐடென்டிட்டி இருக்கணும், நான் ஐடென்டிட்டி இருக்கணும், அப்போ தான் வந்து அவன், அதாவது நம்மளும் தான் பைத்தியம் தான், எல்லாரும் அறியாத ஆமாம். ஆனால் விதவித டிகிரியில் சீரியஸாக வச்சுட்டுருக்குற பைத்தியம், புரியுதுங்களா? அவன் வந்து அவனுக்கு சீரியஸ்னஸ்க்கு கொடுக்குற புத்தியே இல்லாமல் போகிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவன் நிஜமாகவே பைத்தியமாகவே ஆரம்பிச்சிடுவான். எதிரும் புதுருமா கண்ணை பார்த்து, நீ ஏண்டா பண்ண, நான் சொன்னா நீ ஏண்டா பண்ணணும்னுவான், புரியுதுங்களா? நீ தானப்பா சொன்னேன்னுவான், ஏண்டா எனக்கு சொன்னவன் புத்திட்டு அவன் இல்லாமல் போயிட்டான்டான்னுவான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்த அளவு கேட்ட அளவு எல்லாருமே வந்து லோக்கல் ஸ்டாண்ட் இல்லாமல் என்ன முன்னாடி வந்து நான் போயிடுறாரு. இங்கே இப்படி ஆரம்பிக்கும் பொழுது நான் போக ஆரம்பிச்சிடும், இங்கே கொஞ்சம் குறைஞ்சதுன்னா. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் புலன்கள் வழியா நல்லவன் ஆக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைட்டா போ, கண்ணை திரும்பி கிணப்பி பார்க்காத, பொம்பளை வந்தா பார்க்கவே பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மடமும் ஒட்டுமொத்த ஆசிரமும் 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, 100 பேர் குரு உட்காந்துட்டு இருப்பாரு, அதான் டைட்டா சொல்லி கொடுத்துருப்பாரு. அடிக்கிறது யாரோ ஊத்தி சமூக சேவைக்கு ஊத்தி வருவா, குருலேருந்து அத்தனை பேர் குருவும் அவை 50 சிஷியர்களும் குருலேருந்து 50 சிஷியர்களும் வெச்சக்காட்டி வாக்காம அவ போய் முடிச்ச பிறகு நம்ம எங்க பேசிட்டோம், அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே உள்ள நான் வந்து கலங்கி கூட்டையா கிடக்குன்றதெல்லாம் தெரியாம உலகத்துல வந்து இந்த 5 புலன்களுக்கு மொத்தம் தான் வழிமுறைகள், இது மூலமா ரிவர்ஸ்ல மனத்தை சரி பண்ணலாம்னு பார்ப்பாங்க, புரியுதுங்களா? நானை பத்தி உபதேசிக்காத வரைக்கும் ஒன்றும் அங்க ஆன்மீகமே இல்லை, ஆன்மீகமும் இல்லை லௌகீகமும் இல்லை, கரெக்டா? என்னை இந்த மாதிரி பார்க்க தூண்டுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்துல பஞ்சிருக்கிற பழைய வாசனைகள்,
அதுக்கு இந்த உடல் மூலமா ஒரு மெயின் சிஇஓ மாதிரி புத்தியை வந்து உட்கார வைக்குது. நான் ஆனா அது பின்னாடி தான் இருக்கு, நேரையே வராது. புத்தி தான் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டும், உனக்கு ஏன் இப்படி முடியாம போச்சு அப்படின்னு உங்களை நொந்துக்க வைக்கும், அழ வைக்கும், கதற வைக்கும். அதனாலதான் எல்லாரும் என்ன புத்தி, அந்த புத்தியில போன உடனே தான் தற்கொலை வருது. அது வந்து புத்தி பண்ணது பழைய வாசனைகள் நான் வச்சுக்கிட்டு புத்தியாவும் மனமாவும் உள்ளேந்து வந்து அஞ்சு சென்சஸையும் உடம்பையும் இயக்குதுன்றதெல்லாம் தெரியாதான் என்ன பண்றான், நான் தான் பண்றேன்றது அந்த உடல்ல போட்டு என்ன பண்ணுவான், உடம்ப முடிச்சுக்கிட்டா முடிச்சா ப்ராப்ளம் முடிஞ்சிரும்னு நினச்சிக்கிறான். புரியுதுங்களா? உடம்ப முடிச்சு ப்ராப்ளம் முடியல, என்ன தினம் உடம்பு முடியுது தூக்கத்துல, ப்ராப்ளம் யாருக்கும் முடிஞ்ச பாடல, கடன்பட்டவன் கடன்பட்டவனா தான் எழுந்துக்கிறான். கரெக்டா? புரியுதுங்களா? ஸோ எல்லா இடமும் நடக்கிறது வந்து உள்ளதான் நடக்குது கரப்ஷன். என்ன கரப்ஷனே ஆல்ரெடி பாஸ்ட், உண்மையில நானுன்னு இங்க ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு உயிரினமும் மனிதனை தவிர எந்த அஞ்சு உயிரினங்கள்ல எதுவும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. கரெக்டா? எதற்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அந்த ஸ்திதிகள்ல. அதாவது கண் விழித்தல், இறை தேடுதல், வாழுதல், புணருதல், பயப்படுதல், அப்புறம் இரத்தல், எல்லாம் சகஜம், எல்லாம் அஞ்சறிவு வரைக்கும் மனுஷனுக்கு மத்திரம்தான் அவர் கையில ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தீதி தீதின்னு நான் பெருசாயிடுது, நான் வந்து என்ன ஆயிடுது, பார்த்த அளவு விஷயங்கள்லையும் கேட்ட அளவு விஷயம் அஞ்சு விஷயங்கள்லையும் புலன் விஷயங்கள்ல மனத்துல வந்து ஜைஜாண்டிக் ப்ரொபோர்ஷனுக்கு ராட்சசம் மாதிரி வளர்ந்து பயப்படுது. ஐயோ அவங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேனே, இவங்ககிட்ட இப்படி வாங்கிட்டேனே, பொறுப்பாளிகளா, பொறுப்பாளிகளா மாத்துறது, டூயரா மாத்துது, ஓனரா மாத்துது செய்கைகளுக்கு. ஃபஸ்ட்டு நீயே இல்லை, நீ இல்லாத இடத்துல இந்த மனம் மாதிரி ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் ஆகாசத்தில் தஞ்சம் புகுந்த பேரறிவு பொருள் ஆட்டம்லேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது, அதுலேருந்து வந்த செல்லுனோட கட்டமைப்பு தான் நீ ஒரு உயிரினம், மனத்திலேருந்து தான் உனக்கு இந்த செல்லுக்கு உயிரே வருது. ஸோ இந்த உடம்பு உயிர் பொய் உயிர், எதோட உயிர், நானுடைய உயிர், மனத்தினுடைய உயிர். மனம்னு ஒரு பொருளே இல்லை, ஏன்னா இவங்க மொத்த அசம்பிளியும் பிரபஞ்சமும் எல்லாரும் ஒன்றா கனவு போயிடுறாங்க ராத்திரில, விட்டது விட்ட இடத்துல விட்டு போயிடுறாங்க. திருப்பி நீயா பிடிச்சிக்கிட்டு இருந்ததில்ல, நீ அறியாமையில் இருக்க, அதனால வந்து தூக்கத்தில் போனா போகுது. உங்களால் இவங்க சாக வேண்டாம், எது ஸ்தூல உடல் கஷ்டப்பட வேண்டாம், அவனை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஏன்னா இது பொய் பொருள், ஃபண்டமெண்டலாக பொய் பொருள். அவனால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல, எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் ரொம்ப நேரம் பார்க்க முடியல. நீங்க வந்து படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பைத்தியமா தான் ஆவீங்க. கரெக்டா? ஸோ இதுவுமே ஆக்டிவிட்டீஸ்ல கிடையாது, டூயர்ல கிடையாது. அப்படின்றதுனால என்ன பண்ணுது, அந்த சிஸ்டத்துக்கு மத்திரம். ஆனா பாஸ்ட் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பாஸ்ட் இருக்கு, அதுவும் வந்தாகணும். அதனால என்ன பண்ணுது, பிறவியே கொடுக்குது. ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரத்துலயும் ஒரு தூக்கத்தை கொடுக்குது, இங்கேயும் ரெஸ்ட் கொடுக்குது, நல்ல வேளை இறப்பு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், இறப்பு கூட இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன், வெச்சு செய்யறதுன்னு அர்த்தம். நல்ல வேளை ஒரு ஸ்பேன் வந்து மேக்சிமம் 120 வருஷம் அப்படி இருக்கு, 1000 வருஷம்லாம் ஐயோ என்னடா இது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பூரா வந்து உள்ளுக்குள்ளேயே தூங்க போறோம், உள்ளுக்குள்ளேயே இறக்குறோம். ஸோ மொத்தம் 8 ஐட்டம்ங்க. என்னென்ன ஐட்டம்? நான் ஃபஸ்ட்டு லீடர், குரூப் லீடர், ஆனால் அவருக்கு தனி வடிவம் கிடையாது, அவர் வந்து புத்தியில் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் கீழே இமீடியட்டாக நான் இயங்குற இடமே புத்தியில், அப்புறம் அவருக்கு கீழே மனம், மனம் அந்த 5 ஏவலாட்களை வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 5, 3, 8 இந்த 5, 3, 8 என்ன பண்ணுது, ஸ்தூல விடலை மொத்தம் விட்டுக்கிட்டு சாஃப்ட்வேராக தூக்கத்துலேயும் இருக்கு, இறப்புலையும் இருக்கு. இது பேர் தான் இந்த 8 பேர். இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா புரியாஷ்டகன் வச்சிருக்காங்க. அஷ்டம்னா வந்து 8. இந்த 8 ஐட்டம்ஸ், இந்த 8 ஐட்டத்துக்கு இங்க போடுறேன். இது வந்து ஒரு புரியா, புரியன்னா என்ன, செயல் புரிபவன் இருக்கிற இடம். புரியுதுங்களா? 8 விதமான செயல்மயமாக தன்னை விரித்து விவகரித்து திருப்பி ஒடுங்குபவன், விவகரித்து ஒடுங்குபவன், இவன் தான் வந்து புரியாஷ்டகன். இந்த புரியாஷ்டகன் என்ன பண்றான், அந்த விடலை விடுறான். ஆனா இவன்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஓரியன்டேஷன்ஸுக்கு ஏற்ற
இவன் தாழல, இவனை தூக்கி போடு, வேற இடம் பார்ப்போம். புரியுதா? இதை விட கொஞ்சம் ரோபஸ்டா நம்மள ஃபுல்லா இவன் அனுபவிக்கணும். புரியுதா? நம்ம வச்சு செய்யறதுக்கு இவன் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இது பார்ப்போம். அப்படிதான் வந்து ஜென்மங்களை மாத்தி மாத்தி கொடுக்குது. இவன் வந்து ரொம்ப காட்டுத்தனமா அரக்கனா யானை மாதிரி பவரை கேட்டான் வச்சுக்கோங்களேன், இன்னும் யானை உடலை கொடுத்துருக்கு. எங்க வேணா போவோம். இந்த புரியாஷ்டகன் வந்து எந்த உடலை வேணுமானாலும் எடுத்துக்கொள்வான். அஷ்டம்னா எட்டு, இந்த எட்டு ஐட்டம் இதுதான் வந்து டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் இது. ஆமா, இதுக்குள்ள தானே இருக்கு, இதுதானே மனம், இது ஆகாசமாகவும் இருக்குது. அதனால தான் சொன்னேன், உங்க அம்மா வயிற்றுல நீங்க கருவுறது இல்லை, உங்க அம்மாவே பறக்காதுக்கு முன்னாடி முதற்கொண்டு எல்லாம் இதெல்லாம் இந்த புரியாஷகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. எட்டு எட்டா எட்டு எட்டா வந்து இந்த நான் வந்து தன்னைத்தானே ரேப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் சுவிட்ச நானா மாதிரி தான் நம்ம எழுந்துக்கிறோம். டெத்து கூட அப்படிதான் வருது, இன்ஸ்டன்ட்டு. எந்த செகண்ட்ல தூங்க போனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, கரெக்டா? ஆக்சுவலா நான் கைண்டு போன ஸ்டேட்டு, டெத்தும் அதே தான். அது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு, ஓவராலாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்ரல் இம்மிடியட் ஜென்ரல் மேனேஜர் ரொம்ப சரியில்லையே, அவர் ரொம்ப பேஜார், கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, கடுத்து இவங்களை வச்சு எப்படி ஃபேக்டரி ரன் பண்றது? அங்கேயா ஸ்டாக் மார்க்கெட்லேயே போயிடுச்சு, இமேஜே போயிடுச்சு. எப்படிதா என்னமோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னமோ வந்து நிற்குது. பிள்ளையார் பிடிக்க குரங்கு வருவோம் வந்து நிக்க சொல்லுவாங்க இல்லையா, களிமண்ணை வச்சு பிள்ளையார் பண்ணலாம்னு உட்காந்தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அந்த மாதிரி. ஆனா வந்து அவர் வந்து செழிப்படைய மாட்டாரு, அவரை விசாரிச்சாலொழி முடிவு கிடையாதுங்க. அதுதான் அன்ப ஞானம். இந்த ஞானத்தை மனித சமுதாயம் கை கொள்ளாட்டி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிள்ளையார் பிடிக்க குரங்கா வந்துகிட்டே இருக்கும், பிள்ளையார் பிடிக்கதான் நம்ம நினைப்போம், ஆனா குரங்கு தான் வரும். ஏன்னா நானே போய் நானுடைய உண்மையை நம்ம தெரிஞ்சு, அதாவது பொய், அது கீழே இருக்கிற மனம் பொய், நம்ம இங்க எதையும் தொடக்கூடாது. இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆனா இருப்பவர்களே பொய்யர்கள்னா இவங்களை வச்சு எங்க நம்ம கட்டுறது பில்டிங்க, என்னத்த கட்டுறது? புரியுதுங்களா? சரிங்களா, முடிச்சுக்கலாமா? Thank you.